ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்ஸ் டைரி. சேமியா நூடுல்ஸுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரொம்ப ஈஸியான ஸ்பெகட்டி ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்றில் நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு ஸ்பெகட்டி. உங்கள்கிட்ட ஸ்பெகட்டி இல்லைன்னா வேறு வகையான நூடுல்ஸ் வகைகள் இல்லாட்டி பாஸ்தா வகைகளை இதே மெத்தடில் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்பெகட்டி ரொம்ப நீளமாக இருக்கும், அதை உடச்சி சேர்க்காதீங்க, அப்படியே சேர்த்துடுங்க, தண்ணியில் அது ஊறி மடங்கிடும். இப்படி கலந்து கலந்து விட்டு நல்லா வேக வைத்து எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே பாஸ்தா நூடுல்ஸ் போன்ற வகையை நாங்கள் வந்து வேக வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து குழஞ்சிடும் கூடாது. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து சாஃப்டாகி வந்துடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு, குழஞ்சியும் போகலை. இப்போ இது போல் தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து இது போல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ண 2 பூண்டு பற்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு பற்கள் நல்லா வறுபடும் போது வாசம் வரும், ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை 2 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போது 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடுங்க. இப்போது இது கூட உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில 2 அல்லது 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதோடே தூணா இலட்டி 2 துண்டு செமனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் தூணா தண்ணி அல்லது செமன் தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் அளவுக்கு வத்த விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா வத்தி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்திருந்த ஸ்பெகட்டியை இதுள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த செமன் கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மெத்தடில் ஸ்பெகட்டி மட்டுமல்லாமல் நூடுல்ஸ், பாஸ்தா வகைகளையும் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த இன்க்ரீடியன்ட்ஸே சேர்த்தணும்னு இல்லை, செமனுக்கு பதிலாக சிக்கன், பீஃப், மரக்கறி போன்றவற்றையும் சேர்த்து செய்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிப்போம். அவ்வளோதான் சூப்பரான ஸ்பெகட்டி ரெசிபி, ரொம்ப சுலபமாக சுவையாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு வேணும்னா சோஸ், சீஸ், மயோனிஸ் போன்றவற்றையும் சேர்த்து கொள்ளலாம், இன்னும் சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.